பொதுவாகவே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், ஆதார் கார்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா இல்லை ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற நபராக நீங்கள், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆதார் கார்டு அப்ளை பண்ண கவர்மெண்ட்டோட இசேவை மையத்துக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதார் மையத்துக்கோ போகணுன்னா அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் நம்ம டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அதாவது ஐபால் ஸ்கேனிங், ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. தென் 3 மந்த்துக்குள்ளே ஆதார் கார்டு போஸ்ட் மூலமா நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஆதார் கார்டோட அப்ளை பண்ணதோட அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆதார் வெப்சைட்க்கு போயிட்டு அந்த ரெசிப்டில் கொடுக்குற நம்பரை மட்டும் ஃபில் பண்ணா போதும். ஸோ ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும்னா ஆதார் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணுற அப்போவே பண்ணிக்கலாம். ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா அகைன் ஆதார் சென்டருக்கு போயிட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 14546 என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் கொடுத்தோம்னா 48 hours வந்து லிங்க் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்குக்கு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொடுத்தாலே போதும், அவங்களே லிங்க் பண்ணிடுவாங்க. அண்ட் பேங்க்குக்கு போகாமல் மொபைலில் இருந்தே நெட் பேங்கிங் மூலமாக கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஆதார் வெப்சைட்டில் ஓல்டு அண்ட் நியூ அட்ரஸை கொடுத்துட்டு அதுக்கான கவர்மெண்ட்டோட ப்ரூஃப் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம், சேஞ்ச் ஆகிடும். இல்லை நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரி எதுலையாச்சும் வந்து சேஞ்சஸ் இருந்தாலுமே வெப்சைட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண இல்லை ஆதார் கார்டோட நம்பர், அந்த 12-digit நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை வெப்சைட்டில் ஃபில் பண்ணோன்னா ஒரு லிங்க் வரும். ஸோ அது மூலமா நம்மளோட ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் ஒரு புது இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன்.